அனைவருக்கும் வணக்கம். தீண்டாமை ஒழிப்பில் மட்டுமே அக்கறை உள்ளவர்கள், சாதி ஒழிப்பில் தீண்டாமை ஒழிப்பு முன்னணிக்கு அக்கறையோ அதில் ஒரு பார்வையோ இல்லை என்கிற மாதிரியான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. தீண்டாமை ஒழிப்பு முன்னணியை பொறுத்தவரை சாதி ஒழிப்பு எங்களது இலக்கு, தீண்டாமை ஒழிப்பு எங்கள் பாதை என்று நாங்கள் முழங்குகிறோம். சாதி எங்கே உயிர் வாழ்கிறது என்று நாம் ஆய்வுகளை மேற்கொண்டால், சாதி பழக்க வழக்கங்களில் உயிர் வாழ்கிறது, சாதி பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளில் உயிர் வாழ்கிறது. இந்த இரண்டு, இதற்கு பின்னால் இந்து மதம், அதனுடைய கோட்பாடு போன்ற தத்துவார்த்த விளக்கங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, சாதி எங்கே வாழ்கிறது என்கிற எளிமையான கேள்விக்கு சாதி பழக்க வழக்கங்களிலும் பொருளாதார ஏற்றத்தாழ்விலும் வாழ்கிறது என்றுதான் நாம் குறிப்பிட முடியும். தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தமிழகத்தில் ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிரான போராட்டத்தை, சாதியின் பௌதீக வடிவமாக தமிழகம் முழுவதும் எழுப்பப்பட்டிருக்கிற தீண்டாமை சுவர்களை, நூற்றுக்கணக்கான சுவர்களை தகர்த்துவிட்டு நாங்கள் வட சென்னையில் கூடுகிறோம். சாதியின் பௌதீக வடிவமாக இருக்கிற இரட்டைக்குவளை முறைக்கு எதிராக, மயானங்களில் இருக்கிற பாகுபாடுகளுக்கு எதிராக, எங்கெல்லாம் சாதி வாழ்வதற்கான குடிகொண்டிருக்கிறதோ அந்த இடங்கள் அனைத்தையும் தகர்க்கிற பெரும் பணியை நாங்கள் தமிழகத்தில் மேற்கொண்டு வருகிறோம். சாதி ஒழிப்பு பற்றி ஒரு கருத்தரங்கத்தில் 2 மணி நேரம் பேசினால் கூட அங்கே எதிர்ப்பதற்கு உடனடியான எதிரியை நாம் பார்க்க முடியாது. ஆனால் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராக நேரடியாக கிராமங்களில் போராடுகிற காரணத்தினால், திரும்புகிற திசையெல்லாம் தீண்டாமை ஒழிப்பு முன்னணிக்கு எதிரிகளை நாங்கள் பார்க்கிறோம். காரணம், தீண்டாமைக்கு எதிராக, பாகுபாடுக்கு எதிராக களப்பணி செய்கிற போது தான் மெய்யான சாதி ஒழிப்பு பணியை நாம் மேற்கொள்ள முடிகிறது. எனவே மெய்யான சாதி ஒழிப்பு பணியை தமிழகத்தில் மேற்கொண்டு வருகிற தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் மாநாட்டிற்கு தமிழக மக்களை நாங்கள் கம்பீரமாக அழைக்கிறோம். மிக முக்கியமாக 4 ஜனவரி மாலை 4 மணிக்கு சென்னை வியாசர்பாடி முல்லை நகர் பேருந்து நிலையத்துக்கு அருகிலே நாங்கள் பெயர் சூட்டி மகிழ்ந்திருக்கிற சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் திடலில் சாதி மறுப்பாளர்கள் சங்கமத்தை நாங்கள் நடத்துகிறோம். நீண்ட நெடுங்காலத்திற்கு பிறகு தமிழகத்தில் யாரெல்லாம் சாதியை மறுக்க விரும்புகிறீர்களோ, யாரெல்லாம் சாதியை துறக்க விரும்புகிறீர்களோ வாருங்கள் என்று தீண்டாமை ஒழிப்பு முன்னணி அறைகூவி அழைக்கிறது. தமிழகத்தில் இன்றைக்கு நவீன கல்வியும் விஞ்ஞான முன்னேற்றமும் சாதியை கடந்த சிந்தனைகளை ஏற்படுத்தித்தான் வருகிறது. ஆனால் சாதியை கடக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு, சாதியை மறுக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு ஒரு ஊடகம் தேவைப்படுகிறது. அந்த இடமாகத்தான் 4 ஜனவரி வியாசர்பாடி முல்லை நகர் அருகிலே சிங்காரவேலர் திடலிலே வாருங்கள், நாம் சாதி மறுப்பாளர்கள் சங்கமத்திலே சங்கமிப்போம் என்று நாங்கள் அழைக்கிறோம். இன்றைக்கு இந்தியா முழுவதும் சாதியத்தை கட்டிப்படுத்தக்கூடிய, சாதியத்தை மறு கட்டமைப்பு செய்யக்கூடிய, மேலும் சாதிய உணர்வுகளை புத்தாக்கம் செய்யக்கூடிய வேலையை, அந்த பிற்போக்கு நடவடிக்கையை சங் பரிவாரம் நாடு முழுவதும் மேற்கொண்டு வருகிறது. இன்றைக்கு மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா அவர் இந்த பொறுப்புக்கு வருவதற்கு முன்னால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவராக இருந்தார். தேசிய தலைவராக இருந்த அமித்ஷா திடீரென்று யாருக்கும் சொல்லிக்கொள்ளாமல் தமிழ்நாட்டுக்கு வருவதும், ஒவ்வொரு சந்திப்பின் போதும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்துணை சாதி சங்க தலைவர்களையும் தனித்தனியாக பல மணி நேரம் சந்தித்து, நீங்கள் சாதிய சங்கத்தை வலுவாக நடத்துங்கள், சாதிய உணர்வை தமிழக மக்கள் மத்தியில் உங்கள் சாதிக்கான உணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்கிற முறையில் அனைத்து சாதி சங்கங்களையும் சந்தித்து, தனித்தனியாக சந்தித்து சாதி வெறியை, சாதி உணர்வை தூண்டிய ஒரு மனிதன் தான் அமித்ஷா. ஏதோ அமித்ஷா என்கிற தனி மனிதன் செய்ததல்ல இது, பாஜகவினுடைய கோட்பாடு, ஆர்எஸ்எஸ்னுடைய கோட்பாடு. எனவே அவர்கள் சாதியை வளர்க்க வேண்டும் என்று விரும்புகிற போது தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சாதியை உடைக்க விரும்புகிறது. எனவே தான் சாதி மறுப்பாளர்களை வாருங்கள் சென்னைக்கு 4 தேதி சந்திப்போம் என்று நாம் அழைக்கிறோம். நாங்கள் வெறும் கருத்து பிரச்சாரமாக மட்டுமல்ல, களத்தில் எங்களுடைய 1000கணக்கான தோழர்கள் இரட்டை மயானங்களை ஒழித்திருக்கிறார்கள், இரட்டை கோவளைகளை ஒழித்திருக்கிறார்கள், பள்ளிக்கூடங்களிலே பாகுபாடுகளை ஊடறுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சமூக நீதி பணிக்கு பிறகு
நாங்கள் கூடுகிறோம். ஒருபுறம் தீண்டாமையின் பௌதீக வடிவமான சாதியின் பௌதீக வடிவமான தீண்டாமை கொடுமைக்கு எதிரான நேரடியான களப்போராட்டம் ஒருபுறம் என்று சொன்னால், மறுபுறத்தில் பொருளாதார ஏற்றத்தாழ்வுக்கு எதிராக தமிழ்நாட்டில் இந்த 5 ஆண்டு காலத்தில் சில ஏக்கர் நிலங்கள் மீட்கப்படுகிறது என்று சொன்னால், நான் உறுதியாக சொல்வேன், தமிழக மக்கள் மீது ஆணையிட்டு சொல்வேன், தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் களப்போராட்டங்கள் வழியாக தமிழகத்தில் பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் பஞ்சம் நிலங்கள், ஒடுக்கப்பட்டவங்களுக்கு வழங்கப்பட்ட நிபந்தனைப்பட்ட இடங்கள் நாங்கள் மீட்டிருக்கிறோம். இவையெல்லாம் பட்டியலாக எங்களிடம் இருக்கிறது. எனவே நிலமீட்பு, மக்களின் பொருளாதார உரிமைக்கான நிலமீட்பை முன்னெடுத்திருக்கிறோம். ஐஐடி ஐஏஎம் போன்ற உயர்கல்வி வளாகங்களில் தலைவிரித்து ஆடுகிற பிராமணிய மேலாதிக்கத்தினுடைய விளைவாக அங்கே தலைவிரித்து ஆடுகிற இடஒதுக்கீடு மீறல்களுக்கு எதிராக வலிமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறோம். இந்த காலத்தில் சென்னை ஐஐடிக்கு முன்பாக 2 பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டங்களை இடஒதுக்கீட்டு மீறலுக்கு எதிராக நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். எனவே கல்வி, வேலைவாய்ப்பு, அதே போல் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான நிதி ஆதாரங்களை அரசாங்கம் வெட்டி சுருக்குகிற போதெல்லாம் போர்க்கோலம் பூண்டிருக்கிறோம். அதே போல் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகிற இடதுசாரி கருத்தியலாளர்களை, ஆனந்த் டெல்டும்டே, வரவரராவ் போன்றவர்களை ஒன்றிய அரசு உஃபா சட்டத்தின் கீழ் சிறைப்படுத்தியதற்கு எதிராக தமிழகத்தில் பிரம்மாண்டமான மனித சங்கிலியை நான் குறிப்பிட்டு சொல்வேன். இந்தியாவில் களத்தில் நடைபெற்ற முதல் போராட்டம் என்கிற முறையில் ஆனந்த் டெல்டுண்டே அவர்களை, வரவரராவ் அவர்களை, சுதா பரத்ராஜ் போன்றவர்களை எல்லாம் விடுவிக்க கோரி களத்தில் மாபெரும் கழகத்தை நடத்திய தீண்டாமை ஒழிப்பு முன்னணி அதே கம்பீரத்தோடு தமிழக மக்களை, இளைஞர்களை, பெண்களை, மாணவர்களை அழைக்கிறது. வாருங்கள், ஜனவரி 4ஆம் தேதி சென்னை வியாசர்பாடியில் முல்லை நகரில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் திடலில் சந்திப்போம். தமிழகத்தில் சாதியை ஒழிக்க, சமத்துவ சமுதாயத்தை உருவாக்க உறுதி பூணுவோம். நன்றி, வணக்கம்.